அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தாயாகி தந்தையுமாய் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான தாயும் தந்தையும் ஆனவர் அருள்வடிவாக விளங்குபவர் உலக வாழ்க்கை ஒழுங்காக முறையாக இனிமையாக நடைபெறும் பொருட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்று நிற்கும் தன்னேரில்லா தலைவர் உயிர்களையெல்லாம் குழந்தைகள் போல் கருதி யாதொரு வேறுபாடும் இல்லாமல் நலம் செய்பவர் செல்வர் வரியர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாத அருளாளர் அவர் உண்மையும் அவரே அறிவும் அவரே இன்பமும் அன்பும் நிறைவும் அவரே எனவேதான் ஒன்றென்றிரு தெய்வம் என்ற உண்மையை உள்ளவாறு நம் தமிழகம் உணர்த்தியது தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் என்று தெளிவாக எடுத்து காட்டியது பாரதியார் கூட பரிபூரணக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பறைசாற்றினார் தமிழர்களின் கலை களஞ்சியங்களிலே படித்தவர் போற்றும் பத்துப்பாட்டிலே புலவர் போற்றும் புறநானூற்றிலே கற்றேறைத்தும் கலித்தொகையிலே அறிஞர் போற்றும் அகனானூற்றிலே பண்புடையோர் போற்றும் பரிபாடலிலே குவலையத்தார் கொண்டாடும் குறுந்தொகையிலே கடவுள் மனமும் தெய்வ சிந்தனை எனும் தேனும் தேங்கி நின்று ஆரா இன்பத்தை தருகின்றது திரும்பத் இவ்வாறெல்லாம் திரும்ப திரும்ப உலகை உய்விக்க வந்த ஞானியர் திருக்கூட்டத்தை சார்ந்தவர் அருப்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் இந்த தூய கருத்தோடு ஒத்துவராத கடவுட் கருத்தும் உண்டு அந்த கருத்தின்படி கடவுள் ஒரு பெரு முதலாளி வியாபாரி அவருக்கு வேண்டியவர் உண்டு வேண்டாதவர் உண்டு அவரை அடிக்கடி தற்புகழ்ச்சியாக பேசி போற்றி சில கையாளுகின்றவர்களுக்கு மட்டுமே அவர் வேண்டியவர் அந்த அன்பர்களுக்கு மட்டுமே அவர் உதவி செய்வார் அவர்களின் வேண்டுகோளுக்கு மட்டுமே செவி மற்றவர்களை அந்த கடவுள் புறக்கணிப்பார் வேண்டியவர்களுக்கு நன்மை பலவற்றை அடுக்கடுக்காக ஒன்றன் மேல் ஒன்றாக செய்வதோடு அமையாது வேண்டாதவர்களுக்கு தீமையும் செய்வார் அதாவது ஆடம்பர ஆரவார பூசையும் பூப்பலியும் திருவிழாவும் செய்வோர்க்கு நன்மை பல செய்து அவை செய்யாதவர்க்கு தீமையும் செய்வார் பலர் இறைவனை தங்கள் விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு ஆடுகின்றவராகவும் பொருள் முதலியவை கொடுத்தால் மனத்தை கூடியவராகவும் நடுநிலைமை அற்றவராகவும் கற்பனை செய்து தன் சுயநல வாழ்க்கைக்கு துணை தேடுகின்றனர் தம்முடைய வம்பு வழக்குகளுக்கும் ஆசைகளுக்கும் கடவுளை துணையாக வேண்டிக் கொண்டு தம் விரோதிகளுக்கு தீமை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றனர் நம்புகின்றனர் ஒழுங்காக நடைபெறுகின்ற உலகப் பொக்கை அடிக்கடி மாற்றி ஒழுங்கு கொடுத்தாவது அற்புதங்கள் நிகழச் செய்யும் ஒருவராக கடவுளை மதிக்கின்றனர் அந்த அற்புதங்களை நமக்கு நன்மையாக திருப்பிக் கொள்ள முடியும் என்று நம்பி அந்த தன்னலத்தாலேயே கடவுளுக்கு பூசை திருவிழா முதலியன செய்கின்றனர் தமிழ் மக்களது அறிவு உணர்ச்சி தெளிவு முதலியன குறைவர பொருந்திய வாழ்க்கையின் அனுபவத்தினின்றே எழுந்தது இறைமை கொள்கை குடியினர் பழங்காலம் தொட்டே நெஞ்சம் தோய்ந்த சமய வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றனர் தாம் கண்ட கலைகள் அனைத்தையும் கடவுள் நெறியின் சார்பிலே நின்று வளர்த்து வளம்படுத்தி இறையருள் பணிக்கே பயன்படுத்தினர் தமிழ் இலக்கியம் காட்டும் நெறியும் வழிபாட்டு உணர்ச்சியும் தமிழ் மக்களின் உயர் நிலையாக அமைந்து கிடக்கின்றன பழங்கால தமிழ் மக்கள் நகரமனைய பெரும் கோயில்களை மூவா முதற் பொருட்கு எடுத்திருக்கின்றனர் எனவே கடவுள் தன்மையை உணர்ந்த சான்றோர்கள் கடவுளை செப்படி வித்தைக்காரராகவோ முதலாளியாகவோ பார்க்கவில்லை அருள் வடிவனாக உலக முதல்வனாக இறைவனை காட்டினர் நாயன்மார்களும் வள்ளல் பெருமானின் அருட்பாக்கள் இந்த தூய கருத்தையே வலியுறுத்துகின்றன மற்ற கருத்துகள் உண்மை என்னும் அடிப்படை இல்லாமல் தன்னலத்தோடு கற்பனை செய்து கொள்ளப்பட்டவை ஆகையால் அவை ஒரு காலத்திலே ஏமாற்றத்தை தருதல் கூடும் அவ்வாறு ஏமாற்றம் ஏற்படுகின்ற காலத்தில் அவற்றை நம்பியவர்கள் அந்த நம்பிக்கையை தளர்ந்து இறைவன் இல்லை என்று கூறும் எல்லையையே நாட முடியும் வள்ளலாரின் அருட்பாக்கள் உணர்த்தும் கடவுள் கருத்துக்கள் பொதுநலம் நாடுவனவாய் உண்மையை உணர்த்துவனவாய் உள்ளன அவை என்றும் போற்ற வேண்டிய தெய்வீகத்தை உணர்த்த வல்லவை ஆகையால் குறிப்பிட்ட நாட்டிற்கோ சமயத்திற்கோ என்று குறுகி நிற்காமல் எவரும் என்றும் போற்றத்தக்க முறையில் உண்மையாய் விளங்குபவை இதற்கு சான்றுகள் பலவற்றை வள்ளலார் வாக்கிலே காணலாம் ஆறாவது திருமுறையில் உள்ள பிள்ளைச்சிறு சிறு விண்ணப்பம் என்ற சிறு பகுதியை எடுத்துக்காட்டாகக் கூறலாம் எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என கடவுளை தாயும் தந்தையுமாகவே வள்ளலார் காண்கின்றார் வாழ்க்கையின் அடிப்படையே கடவுளின் திருவருளால் அமைந்தது என்றும் வாழ்க்கையின் எல்லா நலமும் கடவுள் அமைத்தவையே என்றும் தெளிந்த தெளிவு உள்ளவர் அவர் எனவே தமக்கென செயல் ஒன்றுமில்லாமல் எல்லாம் அவன் வகுத்த வழியே என வள்ளலார் வாழ விரும்பினார் உண்ணும் உணவும் இறைவன் தந்ததே என எண்ணி பற்றின்றி உண்பதாக கூறினார் இன்சுவை உணவு பல பல எனக்கிங்கு எந்தை நீ கொடுப்பிக்க சிறியேன் நின்சுவை உணவென்று உண்கின்றேன் இன்னும் நீ தருவித்திடின் அது நிந்தன் சுதந்திரம் இங்கு எனக்கு அதில் இறையும் சம்மதம் இல்லை தானே என் சுதந்திரத்தில் தேடுவேன் அல்லேன் தேடியதும் இலையீண்டே இத்தகைய நல் உள்ளத்தைப் பெற்றவர் வடலூர் வள்ளலார் இந்த நினைவு ஒருமுக செயற்பாடுதான் அவரது வாழ்வை சிறப்புற செய்தது கடவுளிடத்து உறுதி என்ற கொம்புதான் அவரது பற்றுக்கோடாக விளங்கியது வள்ளலார் இறைவனையே தொழுது பற்று நின்ற உறுதிப்பாட்டை அருட்பா முழுதும் காணலாம் அருட்பாவை ஓதி உணரும் பேறு பெற்ற ஒருவர் ஆண்டவனிடம் உறுதி கொள்வரென திடமாக கூறலாம் அப்பா நின்று எங்கும் அழைப்பாரில்லையே அந்தோ என்று எங்கும் அருள்வாரில்லையே எப்பாலவர்க்கும் இறைமை இல்லையே எனக்கு நின்மேலன்றி உலகில் இச்சையில்லையே என்று வள்ளலார் கடவுளின் அருளாட்சியில் திளைத்தெழுப்பதைக் காணலாம் இதற்கு மேலே சென்று உன்னை மறக்கில் என் தாய் உயிர் உடம்பில் வாழுமோ உன்பாலின்றி பிறர்பால் என்று என் உள்ளம் சூழுமோ என்னைக் கொடுக்க வாங்கிக் கொண்டதென்ன கருதியோ எந்தாய் நின்னை கொடுக்க என்பாலன்றி வருதியோ எனப் பாடுகின்றார் இறைவனை மறந்தால் முன்னம் கேட்ட அவனது நாமத்தை நான் சொல்ல மறந்தால் உயிர் உடலிலே நிற்காது என்று கூறுகிறார் இறைவனிடம் தான் இரண்டரக் கலந்துவிட்ட உறுதிநிலையை மேலும் விளக்குகிறார் இறைவா நின்னை கனவிலேனும் யான் மறப்பனோ என் தாய் உலகத்தவர்கள் போல் நான் இனி இறப்பனோ மறைவாசகமும் பொருளும் பயனும் மதிக்கும் மதியிலே வாய்க்கருணை புரிந்து வைத்தாய் உயர்ந்த பதியிலே என்றும் இருகப் பிடித்துக் பதத்தை இனி நான் விடுவனோ எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவனோ குறுகப் பயந்து கூற்று மோடி குலைந்து போயிற்றே கோவே உந்தன் அருட்செச்சோது என்னதாயிற்றே என்றும் பாடுகின்றார் வாழ்க்கைக்கு இன்றியமையாத சில பொருட்களின் மீது பற்றுக் கொள்ள வேண்டுமென்றாலும் அந்த பற்றினையெல்லாம் கடந்து பற்றற்றானை பற்றுவதிலே வள்ளலார் மனம் கலந்து நின்றார் தன்னுடைய அனைத்தையுமே இறைவனிடம் கண்டார் தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்தனல் வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீயென்றே சிந்தையுற்றிங்கே இருக்கின்றேன் இது நின் திருவுளம் தெரிந்ததே என்றாய் நிந்தை செய்து உலகில் யான் உளம் கலங்கள் நீதியோ நின்னருட்கழகோ என்றும் உன் பெரும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரு பொருளும் வாழ்வு நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரு நண்பும் யாவும் என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே என்றும் சோறு வேண்டினும் துகிலணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலார் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வளலே ஒன்ற மனக்குறிப்பரியேன் சாறு வேண்டிய பொழில் வடலரசே சத்திய சபை தனிப்பெறும் பதியே என்றும் பாடிய பாடல்கள் தமக்குரிய சகலமுமே இறைவன்தான் என்பதை சுவாமிகள் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள் இந்த இறைமை தன்மை நிறைந்த வழிபாட்டை வளர்த்து கொள்ளும் பொருட்டே தமது இளமை முயற்சிகள் அனைத்தும் இருந்ததாக கூறுகிறார் இளமையிலே இறைமையின் அருளாட்சி வள்ளலாரை ஆட்கொண்டு விட்ட காரணத்தால் அருளாட்சி பெறுவதற்கு தடையாக இருந்த பொருளாசியை தான் விலக்கி எறிந்த தகைமையை கூறுகிறார் பணம் தேடல் முதலியவற்றில் தனக்கு பற்று ஏற்படாத தன்மைகளை சுட்டிக்காட்டினார் வளர்ந்த அறிவின் விளைவாக இந்த கருத்து ஏற்படாமல் வித்திட்ட பருவத்திலே அப்பொருளாசை தன்னை பற்றாமையை எடுத்துக் காட்டுகிறார் பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை நான் படித்தவ பணங்களை பல்கால் கிணற்றிலே எரிந்தேன் குளத்திலே எரிந்தேன் கேணியிலே எரிந்தனன் எந்தாய் குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகலேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கே கணத்திலே எல்லாம் காட்டும் நின்னருளை கண்டனன் இனி சொல்வதே என்ற பாடல் வள்ளலாரின் திருவுள்ளத்தை பணம் முதலிய பற்று தீண்டா பெறாத மனத்துக்கண் தூய்மையை பறைசாற்றுகிறது வாழ்வின் இன்றியமையாத தேவியினை எண்ணி பார்க்கும் மனிதன் தன் உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என எண்ணுகின்றான் உடல் நன்றாக இருக்க பசி வேண்டும் பசிக்கு ஏற்ற உணவு வேண்டும் போக போக பசி போய் நாவுக்கு ஏற்ற உணவு வேண்டும் சதைப்பிடிப்பு வேண்டும் உடல் இழைக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் ஆசைப்படுவது இயற்கை துறவிகளும் தம் துறவு நெறியில் யோகம் முதலியவற்றிற்காக இவ்வாசைகள் கொண்டு உடம்பை காப்பாற்றுவது உண்டு உணவிலே ஆசையில்லாதவர்களும் உடலை உரமாக காப்பாற்றுவதில் மட்டுமாவது ஆசை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆசையும் தமக்கு இல்லை என்று வள்ளலார் தெரிவிக்கின்றார் கிளைத்த இவ்வுடம்பில் ஆசை எள்ளளவும் கிளைத்திலேன் பசியற உணவு திளைத்தி தோறும் வெறுப்போடு உண்டேன் இன்றுமே வெறுப்பில் உங்கின்றேன் தளைத்திடும் உடை ஊன் உடம்பொரு சிறிதும் தடித்திட நினைத்திலேன் இன்றும் இளைத்திட விளைகின்றேன் இது நான்தான் எம்பலன் நீ அறிந்ததுவே இவ்வாறு வள்ளல் பெருமான் எவ்வகை ஆசையும் அற்ற உள்ளத்தோடு நடத்திய வாழ்க்கை எதற்காக என்று அறிய தோன்றும் சரியை கிரியை யோகம் என்னும் நிலைகளில் உயர்ந்து நிற்பதற்காகவா அதுவும் இல்லை என்கிறார் வள்ளலார் இவ்வாறு ஆசைகளை துறப்பதன் மூலம் உயர்ந்த நிலையோ சிறந்த புகழோ பெறுவதற்காகவா அதுவும் இல்லையாம் இறுதியில் முக்தி பெறுவது நோக்கமா அதுவும் இல்லவே இல்லையாம் முக்தி பெற்றிடவும் உரியதோர் இச்சை எனக்கில்லை என்றன் உள்ளம் நீ அறிந்தது எந்தாய் என்று தெளிவாக எடுத்து கூறியுள்ளார் அத்துடன் தனது உள்ள பான்மையை தள்ள தெளிந்த தமிழில் சொல்லையும் கருத்தையும் தேர்ந்தெடுத்து பாடுகின்றார் இறக்கவும் ஆசையில்லை இப்படி நான் இருக்கவும் ஆசையின்றி இனி நான் பிறக்கவும் ஆசையில்லை உலகலாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசையில்லை விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்றில்லை துறக்கவும் ஆசையில்லை துயிர் அடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே என தனது உள்ள விளக்கினை தனக்கென வாழா தூய நோக்கத்தை பாடியுள்ளார் கடவுள் தமக்கு தாயும் தந்தையுமாக இருப்பது போலவே எல்லா உயிர்க்கும் அவ்வாறு விளங்கி அருள் செய்கின்றார் என்ற தெளிவு அவருக்கு ஏற்பட்ட காரணத்தால் அதனை என்றென்றும் மறக்காமல் கடவுள் குடும்பத்தில் கடவுள் ஆட்சியில் கலந்து ஒன்றி கடவுளின் அருப்புகளே பாடி வாழ வேண்டும் என்கின்றார் குடும்பமாகிய இந்த பரந்த உலகத்திலே உள்ள உயிர்களுக்கு வரும் துன்பங்களை தீர்க்க ஆசை உண்டு என்றும் அதற்காகவே எப்போதும் உழைக்க தனது உள்ளம் விரும்புகிறது என்று பாடியுள்ளார் சச்சபைக்குரியார் தம்மோடு கூடி தனித்த பேரன்பு மெய்யறிவும் நச்சபைக்குரிய ஒழுக்கமும் அழியா நல்லமெம் வாழ்க்கையும் பெற்றே சிற்ற்சபை நடமும் பொற்றபை நடமும் தினம் பாடி நின்றாடி சற்றபை உலகத் துயிர்க்கெலாம் இன்பம் செய்வதன் இச்சயாம் எந்தாய் எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்றுனது திருப்பதம் பாடி சிவசிவா என கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறுதிங்கே ஓங்கவும் இச்சை காணியந்தாய் உலகத்து உயிர்களெல்லாம் பெரிய அருட்குடும்பமாய் வாழ்தல் வேண்டுமென்ற காரணத்தால் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை தன்னால் காண முடியவில்லையே என முறையிட்டுள்ளார் அந்த உயிர்களின் துன்பத்தை தீர்க்க நல்ல வரம் தந்தருள வேண்டும் என்று வேண்டியுள்ளார் ஒரு முறை அல்ல பல முறை தனது வேண்டுகோளை இறைவனின் திருச்சபை முன் வைக்கின்றார் உரின தந்தை வள்ளலே அடியேன் உரைக்கின்றேன் கேட்டருள் இதுவே ஞான நாடகம் செய் தந்தையே அடியேன் நவிழ்கின்றேன் கேட்டருள் இதுவே எனெடுத்த தந்தையே அடியேன் இசைக்கின்றேன் கேட்க மொழியே என வள்ளலார் உள்ளமுருக வேண்டுகிறார் என்னுடைய வேண்டுகோளை இறைவன் எவ்வாற்றானும் நிறைவேற்றித் தருவான் என்ற நம்பிக்கையும் அவருக்கு அழுத்தமாக இருந்தது தமக்கு வேண்டிய எல்லாமே இறைவன்தான் என்ற உறுதியாக நம்பினார் வள்ளலார் தெய்வம் தெய்வம் என்று ஒரு பெரும் பதிகமே பாடியுள்ளார் அந்த தெய்வத்தின் சாதனையை தமிழில் முத்தாக வடித்தார் எல்லாம் செய்வல்ல தெய்வம் எங்கும் நிறை தெய்வம் என்னுயிர் கலந்தனைக்கே இன்பம் நல்கும் தெய்வம் நல்லாக்கும் நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம் கல்லற்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் தெய்வம் காரணமாம் பூரணமாம் தெய்வம் செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம் என்று பரவிக்கொண்டே போனாலும் அதன் உண்மை நிலையை ஊன்றி பார்த்தறியலாம் இறைவனையே தன் வாழ்வின் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வமாய் வள்ளலார் கொண்டு விளங்கியதை அருட்பாப்படி போர் உணரலாம் தனது திருவருள் முறையீட்டில் மனிதன் பெற்றுள்ள புறக்கருவிகளின் தன்மை குறித்தும் அவை ஆற்ற வேண்டிய கடமை குறித்தும் விளக்கம் தருகின்றார் இறைவனை வணங்காத தலை சும்மாட்டு தலை மட்டி தலை புன்வராக தலை ஆட்டுத்தலை வெறிநாய்தலை பாம்பின் தலை கற்பூட்டுத்தலை வெம்பொலித்தலை புழுத்தலை என்றும் இறைவனின் திருவினை கண்டு மகிழாத கண் குருட்டு கண் நீர் சொறிந்த கண் காசக்கண் புன்முலை கண் நகக்கண் கொடுங்கண் பொறாமை புன்கண் கண் புன்கண் வன்கண் மண்ணீர்மையுற்ற கண் மாமணி நீத்த கண் மாலை என்றும் இறைவனின் புகழைக் கேழாத செவி பொய்க்கதை ஒலியும் அழுகொலை அழுகை ஒலியும் துண்ணெனும் தீச்சொல் ஒலியும் ஊன் செவியுமே ஆகும் என்றும் இறைவனை வாழ்த்தாதவர் வாய் தெருமண்ணுண்டவாய் பிணி கொண்டவாய் விடப்பிச்சுண்டவாய் பேச்சற்றவாய் துணி கொண்டவாய் அனற்ூடுண்டவாய் மலம் சோர்ந்து எழிவாய் வாய் என்றும் இறைவனை எண்ணாதவர்களின் நெஞ்சம் சுகமிலேயே உண்ணச் சோரிலேயே தூசிலேயே அகமிலேயே பொருளிலேயே வள்ளலாரிலேயே இகமிலேயே ஒன்றுமிங்கிலேயே என்று இறங்கி வருந்தி புலம்பி நிற்கும் நெஞ்சேயாகும் என்றும் திருவருட்பாவில் திருவருள் முறையீடு என்னும் பகுதியில் பல வகைகளில் இழ்ந்துரைத்து பாடிய நம் வள்ளலார் இறைவனிடத்து பற்றும் ஆர்வமும் ஈடுபாடும் விளங்குகிறது பண்டு மனது உவந்து குணம் சிறிதும் இல்லா பாவியேன் தனையாண்டாய்ப் பறிவால் என வள்ளலாரை குறிப்பிடுகின்றார் யான் பிறர் எனும் பேத நடைபிடித்து ஒருமையின் இருத்தி என உரைசே அரசே என்று தன்னை இரண்டர இறைமையோடு ஆக்கிக் கொள்ளுகின்றார் தெய்வ திரு அருட்பாவின் கண் தரிசனம் என்னும் தலைப்பிட்ட பதிகம் காணப்படுகின்றது என்னையோர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே என்றும் ஞாலமிந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றனை நயனித்து ஆண்டாய் என்றும் மணிவாசக பெருமான் கூறுகின்ற கூற்றுக்கு ஒப்பாக வள்ளலார் பழமலையில் தான் கண்ட சிவபெருமானின் வடிவத்தையும் தன்மையையும் தான் அவனோடு பாதியாகிவிட்ட உண்மையையும் வந்து கூறுகின்றார் அருமாமணியே ஆரமுதை அன்பை அறிவை அருட்பெருக்கை குருமா மலையில் பழமலையில் குலவியோங்க கண்டேனே பாதியாகி ஒன்றாகி படர்ந்த வடிவை பரம்பரத்தை ஜோதிமலையை பழமலையில் சூழ்ந்து வணங்கிக் கண்டேனே என்கிறார் இவ்வாறு இறைவனை தான் காந்தத்தை தேடி ஓடும் உள்முனையைப் போல் இருந்த ஆரம்ப நிலை படிப்படியாக மாறி இறுதியில் முள்முனையாகிய பக்தனை நாடி இறைவனாகிய காந்தமே ஓடிவந்த கதையையும் கூறுகிறார் தன்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இறைவனே ஆட்கொண்ட தன்மையை பெருமிதம் இழிர வள்ளலார் குறிப்பிடுகின்றார் ஆடையிலே என்னை மணந்த மணவாளா அச்சமெலாம் தவிர்த்தென்னை ஆட்கொண்ட குருவே செய்வகை எனத் திகைத்தேன் திகையேல் என்றொரு நாள் திருமேனி காட்டி எனைத் தெளிவித்தாய் நீயே தெருவிடத்தே விளையாடித் திரிந்த என வலிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறுவயதில் இந்த அடிகள் சிவபெருமானாகிய இறைவன் தன்னை வலிய வந்து ஆட்கொண்ட பேரன்பினை தெற்றன புலப்படுத்துகின்றார் இதனுடைய தலைமை நிலையாக சிவபெருமானே தனக்கு திருவடி தீட்சை செய்து வைத்த நிலை பற்றியும் குறிப்பிடுகின்றார் குருவாய் வந்தாலும் தாயாகி தந்தையுமாய் நின்ற நிலைதான் மேலோங்கி நிற்கிறதென்று வள்ளலாரே குறிப்பிடுகின்றார் நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம் நினையே நேர்காண வந்தனம் என்றன் முடிமேல் மலர்க்கால் தான் நிலைக்க வைத்தருளி படுத்திட நான் செருக்கி தாள்கள் எடுத்து அப்புறத்தை வைத்திடத்தான் நகைத்தே ஏன் நினைத்தாய் இவ்வளவு சுதந்திரம் என் மகனே எனக்கிளையா என்றருளி எனையாண்ட குருவே என பாடுகின்றார் காலத்தை படைக்கும் கவிஞர்கள் காலத்தார் படைக்கப்படும் கவிஞர்கள் வரிசையில் வள்ளல் பெருமானை எண்ணி பார்ப்பதை விட உயிர் இரக்கத்தின் வாரிசாக தனது இன்பம் துன்பம் அனைத்தையும் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்ட வாழ தெரிந்தவராக வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையாக வள்ளலாருடைய வாழ்க்கை விளங்குகின்றது